ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் உஜ்க்ரோ நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேருந்து படிக்கிறேன் சார். சரி சார், சரி. ஓகே, ஸோ நீங்கள் பத்திரமா வந்து சேர்ந்துருக்கீங்களா? நான் சேஃபஸ்ட் பார்டரில் இருந்தனால நான் ஈஸியாக ட்ராவல் பண்ணி ஹங்கேரி வழியாக வந்துட்டேன். ஓ சரி. இப்போ நான் ஹங்கேரியில் இருக்கேன். இப்போ ஃப்ளைட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணீருக்கு வழி இல்லைன்னு சொல்கிறாங்களே. சாப்பாடு மட்டும், ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸு, பேங்க்ஸ்லாம் க்ளோஸு, ஏடிஎம்ஸ் மிஷின்ஸ்லாம் எதுவும் ஒர்க் ஆகல. ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் ப்ராப்ளம் வந்து, யாராலையுமே ஃபுட்டு ப்ராப்பராக கிடைக்க மாட்டது. சூப்பர் மார்க்கெட்ல பங்கர்ல இருக்காங்க அப்படினு நியூஸ்ல சொன்னாங்க. ஆமா, அது சில சிட்டில பங்கர்ஸ் இருக்கு. இப்ப நான் இருக்க சிட்டில எல்லாம் பங்கர்ஸும் இல்ல. சோ அதனால அது ப்ராப்ளம். எங்க சிட்டில எல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் எதுமே கிடையாது. சோ அதனால அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். சரி, பிரேயர் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உனக்கு எட்டாத காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவனே, திக்கற்ற நிலைமையிலே இருக்கும் அது பிள்ளைகளை தெய்வமே நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது இந்த நிலைமையிலே. நீர் தெய்வம், அவர்கள் அருகிலே தோன்றி அவர்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு மாணவனையும், ஒவ்வொரு மாணவியையும் தயவாக உமது கரத்திலே சுமந்து கொண்டு அற்புதமாக உமது தூதர்களை அனுப்பி ஆண்டவனே அவர்கள் வீடு வந்து சேரும்படி அருள் புரியும், அருள் புரியும், அருள் புரியும். அவர்களுக்கு வேண்டியவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஒரு வாசலை திறந்தரலும் அப்பா. தயவாக காத்துக்கொள்ளும். விரைவில் இது நடக்கட்டும். உமது சமாதானம் அவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும். அவள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு சொல்லித்தாரும். நீரே அவர்களை வழி நடத்தும். ஆண்டவனே, நீர் உமது பிள்ளைகளுக்கு தகப்பன், பரம தகப்பன். நீர் தோன்றி அவர்களை சுமந்து கொண்டு வீட்டிற்கு கொண்டு வாரும் பாக்கியத்தை என்னாலும் அனுபவிக்க அருள் புரியும். இந்த போரையும் உமது வல்லமையினால் நிறுத்தும் சுவாமி, நிறுத்தும். எப்படி ஆரம்பித்ததோ அப்படியே அது நின்று போகட்டும். உடனே இது நடக்கட்டும். உமது பிள்ளைகள் தொடர்ந்து படிக்க நல்ல எதிர்காலம் பெற அருள் புரியும். ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைத்து ஜெபிக்கிறோம். இவைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். இதை அங்கீகரித்தல்லும் சுவாமி. ஆமென். காட் பிளஸ் யூ.